அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மாபாத், வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்கறதன் காரணமாக மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும். நிறைய பேர் நீங்க பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்ய வாய்ப்பு இருக்கு. இதனால இன்ஷா அல்லாஹ் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஏன்னா போன வீடியோவில் கமெண்ட்ல நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, துஆவுக்காக வேண்டிருந்தீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க யார் யாரெல்லாம் மனக்கவலையோடும் கஷ்டத்தோடும் நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்களோ, அல்லாஹ் தஆலா உங்களை அன்னை அனைவருக்கும் நற்கூலியை வழங்கி அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் தந்து உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹால செழிப்பாக்கி வைக்க கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் நம்ம இருக்கிறோம். இன்ஷால்லா வியாழக்கிழமை மஹ்ரிபிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரமும் இந்த வியாழக்கிழமையில் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய முக்கியமான ஒரு சூறாவை பற்றியும் முக்கியமான ஒரு துக்கரை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு துக்கர் தான் சூறா தான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் இதை ஓதி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்கி வைப்பான். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான். அவ்வளவு சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்லும் அறிவித்த ஒரு திக்ரும் சூராவும் தான். இன்ஷா அல்லாஹ் மறக்காம நீங்க கண்டிப்பா நீங்க இந்த வியாழக்கிழமை துவாக்கள் கபூலாகக்கூடிய நாட்களாக இருக்கிறனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால அதுவும் அந்த ஒரு நாட்களில் துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தில் நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய திக்ரையும் நம்ம ஓதி கேட்கும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை அல்லாஹ் தஆலா துடைத்து கொடுப்பான். நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்துனீங்களோ அந்த கை இறக்குறதற்குள்ளே அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுடைய கையை அல்லாஹ் தஆலா வெறும் கையாக அனுப்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்தவன், சக்தியுடையவன். அவனிடத்தில் நம்ம எப்படி கேட்கணும், எப்படி கேட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான்றதையும் எப்படி கேட்கணுன்ற முறையை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக இன்ஷால்லாஹ் கேட்டு தொடர்ந்து இன்றைக்கி நீங்கள் வியாழக்கிழமை தொடங்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாட்கள் இன்ஷால்லாஹ் நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு சிலருக்கு ஒரு நாள்லே வந்து பதில் கிடச்சிருது, இன்னும் ஒரு சிலருக்கு மூன்று நாட்களில் பதில் கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இன்ஷால்லாஹ் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீராத நோயில் இருந்து நீங்கள் இருக்கும்போது இதை நீங்கள் ஓதி கேட்கும்போது உங்களுடைய நோயை அல்லாஹ்தால அது பல நாட்களாக பல வருடங்களாக உங்களுக்கு நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து அல்லாஹால ஷிஃபாவை கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் பரக்கத்தான ஒரு வாழ்க்கை அல்லாஹால உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே அல்லாஹால இதுக்கு ஒரு பதிலாக தீர்வாகும் அல்லாஹால கொடுப்பான். அதனால் இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்ரு, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சூரா. நம்முடைய வாயில் எல்லாராலையுமே சொல்ல முடியும், எல்லாருமே ஈஸியாக செய்ய முடியும். அதனால் இன்ஷால்லாஹ் எந்த நேரம் எப்படி ஓதணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்று இப்போ வியாழக்கிழமை நீங்கள் மஹ்ரிப் தொழுகை தொழுதுட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த தொடர்ந்து மூன்று நாட்கள் எந்த தொழுகையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அந்த தொழுகை முடியும் வரைக்குமே சரி, தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்ரை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. கட்டாயம் அல்லாஹால அந்த மூன்று நாட்கள் முடிவதற்குள்ளே உங்களுடைய துவாவை அல்லாஹால கபூல் செய்வான். அஞ்சு வேளை தொழுகையை நிறைவு செய்யுங்க. எல்லா
தொழுகையுமே சரி, அந்த ஃபர்ல தொழுகை இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ல தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா வந்து கபுலாகும்னு பல அறிவிப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சரி, இந்த சிறப்பான திக்ரை ஓதி இன்ஷால்லா கேளுங்க, அல்லாஹ் சுபஹானஹு வதஆல சீக்கிரம் வேகத்தில் அல்லாஹ் தஆல பதிலை கொடுப்பான். ஒரு நேர தொழுகை கூட கலா இல்லாமல் இன்ஷால்லா அவ்வள் வக்திலே சரியான முறையில் தொழுதுட்டு இன்ஷால்லா இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் முத விஷயம் நான் எப்படி ஓதணுன்றதை சொல்கிறேன். முத விஷயம் அல்லாஹுவை புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹுவை புகழுங்க. இரண்டாவது நபி மீது செலவாத்து ஓதுங்க. நம்முடைய துவாக்கள் மெயினாக கபுலாகுவதற்கு காரணமே செலவாத்து தான். அல்லாஹும்ம சல்லி அல முஹம்மதின் வ அல ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நபி மீது செலவாத்து ஓதுங்க. ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா சூரத்துல் இஹ்லாஸை நீங்கள் 100 தடவை நீங்கள் ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். ஒவ்வொரு ஆயத்துடைய முடிவிலும் பாருங்க, தால் இருக்கு, கல்கலாவுடைய எழுத்து தால், அதனால அசைச்சு தான் ஓதணும். அஹத் சமத் அப்படி ஓதாமல் அஹத் சமத் கொஞ்சம் நம்ம அசைச்சு ஓதணும். அதனால் கவனமாக 100 தடவை ஓதுங்க இந்த சூறாவை. ஓதுனதற்கு பிறகும் அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய திக்ரெல்லாம் நீங்கள் 7 முறை தான், வெறும் 7 முறை தான் நீங்கள் ஓதுறீங்க. முத விஷயம் ல ஹவுல வல கூவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். ல ஹவுல வல கூவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். உயர்ந்த மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு எந்த சக்தியும் வலிமையோ கிடையாது. நம்ம எந்த ஒரு திக்ரை ஓதுறதா இருந்தாலுமே சரி, அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம கேட்கணும். அந்த பொருளை உணர்ந்து கேட்கக்கூடிய துஆவிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். அதனால் எந்த திக்ரா இருந்தாலும் சரி, நம்ம பொருளை உணர்ந்து இன்ஷால்லா ஓதணும். இரண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபஹானல்லாஹி ரப்பல் அர்ஷில் அலீம். ரொம்ப ஈஸியான திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபஹானல்லாஹி ரப்பல் அர்ஷில் அலீம். அங்கே மிகுந்து அறியக்கூடியவனே, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹுவே தூய்மையானவன், அவனே மகத்துவமான அரிஷின் ரப்பாக இருக்கின்றான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு திக்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா யா அருஹமர் ராஹிமீன், யா அருஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே. இது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு திக்ர். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய திக்ர். இதை நம்ம ஓதி கேட்கும்போது அல்லாஹ் அக்பர் சொல்ல வார்த்தையில் அவ்வளவு நன்மை இருக்குது, அவ்வளவு பலன் இருக்குது, இம்மையிலும் சரி மறுமையிலும் இருக்கும். அதனால் இதையும் ஓதிட்டு அதற்கடுத்து லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், இதை நீங்கள் 7 தடவை ஓதுங்க. ஆனால் 3 முறை ஓதினாலே 4 பிரச்சனை நீங்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை என்கிற பிரச்சனை வராது, ரிசுக்கில் அல்லாஹால பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், கஷ்டத்தை அல்லாஹால நீக்க கொடுப்பான், ஸ்வர்க்கம் வாஜிபாகுதுன்னு. அல்லாஹ் அக்பர், எல்லாத்துக்கும் மேலே சொர்க்கமே வந்து வாஜிபாகுதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் இதனுடைய பொருளை பாருங்க, அல்லாஹுவை தாளாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் இப்போ எப்படிப்பட்டவன் என்றால், அவன் பேரரசன் வெளிப்படையான உண்மையாளன். ரொம்ப ரொம்ப அர்த்தம், ஒரு அற்புதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு திக்ர். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற திக்ர். இதை நம்ம 3 முறை ஓதும்போதே இவ்வளவு சிறப்புனா, நம்ம இதெல்லாம் 7 முறை ஓதி நம்ம துஆ செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆவிற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். அடுத்து லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். இந்த ஒரு துஆ ஓதி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு திக்ர். நீங்கள் எந்த கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, இதை ஓதுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிச்சிருக்காங்கன்னா, அப்போ எவ்வளவு பெரிய சிறப்பான திக்ர். இதையும் 7 தடவை ஓதிட்டு இறுதியாக நம்முடைய துவாக்கள் கபுலாகுவதற்கு அடுத்து ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு துவா தான் பாவ மன்னிப்பு. அஸ்தகஃபிருல்லா 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 அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இது எல்லாமே கேட்டுட்டு இறுதியாக நபி மீது செலவாத்து ஓதுங்க.
அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் உபாரிக் வசல்லிம் அலைஹி. இதை ஓதிட்டு இன்ஷால்லா உங்களுடைய தேவை, எந்த தேவை எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, கண்ணியமிக்க சக்தியுடைய இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரிய பெருமைக்குரியவனாகிய அல்லாஹ்விடத்தில் இன்ஷால்லா கேளுங்க. நீங்கள் எந்த கஷ்டத்தை நீக்கணும்னு அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்களோ அந்த கஷ்டத்தை அல்லாஹத்தில் நீக்கி கொடுப்பான். நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் எந்த நோய்க்காக நீங்கள் ஓடுறீங்களோ அந்த நோயிலிருந்து அல்லாஹத்தில் உங்களை பாதுகாத்து விடுவான். நீங்கள் கடனுக்காக ஓதுறீங்களா, அல்லாஹத்தில் முழுமையாக அந்த கடனிலிருந்து விலகி அல்லாஹவே பொறுப்பேற்று உங்களுக்கு யாரும் மூலியமாவது கடனை அடைக்க கிருபை செய்வான். அப்போ அவ்வளவு சக்தி பெற்ற திக்ரு இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் சஜிதாவிலிருந்து முழுமையாக கேளுங்க. ஒவ்வொரு மாதத்துடைய வியாழக்கிழமை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்ஷால்லா தொடர்ந்து அதிலிருந்து 3 நாட்கள் ஓதி மட்டும் பாருங்க. அல்லாஹத்தில் மிக விரைவில் வேகத்தில் அல்லாஹத்தில் உங்களுக்கு பதிலே கொடுப்பான் இன்ஷால்லா. நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷால்லா இல்லாமல் அல்லாஹத்தில் இந்த ஜும்மா அவருடைய நாளில் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தல மன்னித்து நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் குறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.